எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்ம சினிமா ரிவ்யூவில் மின்னல் முரளி படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஓடிடி ப்ரீமியர் பண்ண ஒரு படம் இது. நம்ம ரொம்ப மாதமாகவே இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. இது வந்துட்டு ஒரு மலையாள படம். பேசிக்காக டோமினா தாமஸ் ஹீரோ, குரு சோமசுந்தரம் வந்துட்டு வில்லனாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நம்ம இந்த படத்தை பற்றின அப்டேட் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கொடுத்துருப்போம். இன்றைக்கி இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த படத்தோட கதை வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நிறைய வீடியோக்களில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ முதல்ல பார்க்குறவங்களுக்காக இன்னொரு முறை சொல்லிடுறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு டைலராக வந்துட்டு ஊருக்குள்ளே இருக்கிறாரு நம்ம டோவினோ தாமஸ். அப்போது வந்துட்டு ஒரு மின்னல் விபத்தில் வந்து சிக்கிறார் அவர். அந்த மின்னல் விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த சூப்பர் நேச்சுரலுங்கிற ஒரு பவர் வந்துட்டு அவருக்கு உடம்புல வந்து மாறுதல் ஏற்படுது. அதே நேரத்தில் வந்து அதே மின்னல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரு சோமசுந்தரத்துக்கும் ஏற்படுறதுனால ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பவர் ஒன்று கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா இப்போ நம்ம ஹாலிவுட் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருப்போம். அடி தடி உருட்டல், பில்டிங் நொறுங்கும், ஹெலிகாப்டர் உடையும், பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்பவே ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்துட்டு அழகாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு நம்மளுடைய ஆட்களுக்கு எவ்வளோ கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஹாலிவுட் படம் மாதிரிலாம் இல்லை, பட் இதில் வர்ற காட்சிகள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் ஞாபகப்படுத்தும். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் நம்ம ஞாபகப்படுத்தினாலும் அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை வந்துட்டு இவங்க ஸ்பெஷல் எஃபெக்டில் வந்துட்டு பண்ணலை. அதுவே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் ஒன்று திகட்டாத அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி ஹாலிவுட் படங்களை வந்து நம்ம பார்த்து திகட்டி போயிருப்போம் இல்லையா, இது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை. ரொம்பவே நிதானமாக அழகாக கொடுத்துருக்காங்க. படம் வந்துட்டு அதே சமயத்தில் படம் போர் அடிக்குதுங்கிறத வந்துட்டு தவிர்க்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஹாலிவுட் படங்களை நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது இல்லாமல் இது வந்துட்டு ஒரு கதையோட்டமாக ஒரு நம்ம டோவினோ தாமஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியரு, அதே மாதிரி நம்ம குரு சோமசுந்தரத்துக்கும் ஒரு லவ் ஃபெயிலியரு. அந்த நேரத்தில் வந்து அவர் தான் லவ் பண்ண பொண்ணு விதவியாக வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா அவர் விரும்புகிறாரு, அதில் வரக்கூடிய சிக்கல், இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக ஒரு சில விஷயங்களை வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை கதையை நகர்த்துறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் படத்தை கொண்டுட்டு போயிருக்காங்க. அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம சூப்பர் ஹீரோஸ் படமெல்லாம் வந்துட்டு ஹாலிவுட்லேருந்து வர படத்தை ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடுவோம். இது வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று இருக்கிறதுனால இந்த படத்தை வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி தெரியும். பட் விஷுவல் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிதானமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக பண்ணலை. கதைக்கு இது போதுமானதாகவும் இருக்குது. இது திகட்டாமல் இருக்கிறதே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் வந்து பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு கேட்டால் குரு சோமசுந்தரம். டோவினோ தாமஸை விட எனக்கு குரு சோமசுந்தரத்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சின்னா படத்தை பாருங்கள். அஃபிஷியலாக வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்கிறாங்க. படம் நல்லாவே இருக்குது. பார்க்குறது உங்கள் விருப்பம். வேற ஒரு சினிமா தகவல், சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.